வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஏகேசி குரூப். 29/6/2020 தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதலாவதாக தேங்காய் பருப்பின் விலை. ராசிபுரத்தில் 93 ரூபாய்க்கும், வெள்ளக்கோவிலில் 97.30 ரூபாய்க்கும், மலையடிபாளையத்தில் 101 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது. நாமக்கல்லில் 84.40 ரூபாய்க்கும், காங்கேயத்தில் 98.50 ரூபாய்க்கும், உடுமலைப்பேட்டையில் 94.50 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது. மடத்துக்குளத்தில் 86.50 ரூபாய்க்கும், பொங்கலூரில் 98.50 ரூபாய்க்கும், வேலூரில் 98 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது. தொடர்ந்து தேங்காயின் கொள்முதல் விலை. வடசேரியில் 28 ரூபாய்க்கும், பல்லடத்தில் 25.10 ரூபாய்க்கும், எலுமாத்தூரில் 27.79 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது. ஈத்தாமொழியில் 28 ரூபாய்க்கும், கலியக்காவிலையில் 27 ரூபாய்க்கும், வடமதுரையில் 25 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது. கிணத்துக்கடவில் 32 ரூபாய்க்கும், தொண்டாமுத்தூரில் 27 ரூபாய்க்கும், உடுமலைப்பேட்டையில் 29 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது. சேலத்தில் 28 ரூபாய்க்கும், பொள்ளாச்சியில் 28.50 ரூபாய்க்கும், முத்தூரில் 27.35 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது. நாமக்கல் வேலூரில் 29 ரூபாய்க்கும், நெகமத்தில் 29 ரூபாய்க்கும், கோவையில் 28 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது. ஆனைமலையில் 28 ரூபாய்க்கும், தாராபுரத்தில் 27.35 ரூபாய்க்கும், கருமந்துறையில் 23.50 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது. நாகர்கோவிலில் 27.50 ரூபாய்க்கும், புதுப்பாளையத்தில் 27 ரூபாய்க்கும், மடத்துக்குளத்தில் 24 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது. தேனியில் 24.50 ரூபாய்க்கும், பேராவூர் அணியில் 28 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளைபொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.